சுற்றுப்பயணம்லாம் போகிறோம், மக்களை சந்திக்க போகிறோம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருக்கிற வித்தியாசம், தேர்தலுக்கு தேர்தல் மட்டும்தான் மக்களை வந்து சந்திப்பாங்க, உங்களை வந்து சந்திப்பாங்க, அதுதான் அதிமுக. ஆனால் தேர்தல் இருக்கோ இல்லையோ எப்பொழுதுமே மக்கள் பணி எப்பெல்லாம் தேவைப்படுதோ மக்களோடு மக்களாக இருந்து மக்கள் பணி ஆற்றவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் இந்த நிகழ்ச்சி. இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக தலைவர்கள் எல்லாம் எப்போ வெளில வந்தாங்க, தேர்தலுக்கு மட்டும்தான் வந்தாங்க. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு மட்டும்தான் வெளில வந்தாங்க, தோற்று போயிட்டாங்க, வீட்டுக்கு போயிடுவாங்க. இப்போ அடுத்து எப்போ வருவாங்க, இன்னொரு 9 மாதம் கழித்து வெளில வருவாங்க. அந்த வித்தியாசத்தை நீங்கள் உணர வேண்டும். தலைவர் அவர்கள் பொறுப்பேற்கும் பொழுது அரசினுடைய கஜானா நிலைமை என்ன, கிட்டத்தட்ட 5.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வைத்து விட்டு போனது அதிமுக அரசு. தலைவர் வாக்குறுதி கொடுத்தார், வந்தோடனே மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து. எதிர்கட்சி என்ன சொன்னாங்க, சாத்தியமே கிடையாதுன்னாங்க. வந்து போட்ட முதல் கையெழுத்தே கட்டணமில்லா பேருந்து, மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து. அது தலைவர் அவர்கள் இப்போ சொல்லிட்டாங்க, அது இலவசம்லாம் சொல்லக்கூடாது, அது மகளிருக்கான உரிமை, நம்ம கொடுத்துருக்கிற வாக்குறுதி இதை காப்பாற்ற வேண்டும்னு. இது வரைக்கும் இந்த 22 மாதங்களில் கிட்டத்தட்ட 260 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டுள்ளார்கள். அதாவது உங்ககிட்ட தான் கற்றுக்கணும், ஒரு திட்டத்தை எப்படி அதிகமாக பயன்படுத்தணுங்கிறது மகளிர்கிட்ட தான் கற்றுக்கணும். கிட்டத்தட்ட 260 கோடி பயணங்கள், அந்த அளவுக்கு அந்த திட்டத்தை நீங்கள் பயன்பெற்றிருக்கிறீங்க, அதற்கு வாழ்த்துக்கள். அதே போல் மக்களை தேடி மருத்துவம், கோவிட் பெருந்தொற்றப்போ எல்லாரும் மருத்துவத்திற்கு போவதற்கு பயந்தோம், எல்லாரும் வீட்டில் முடங்கி கிடந்தோம். தலைவர் வந்தோடனே 4000 ரூபா தரேன் அப்படின்னாரு, வந்தோடனே கொடுத்தாரா இல்லையா, கொடுத்தாரு. அதே மாதிரி மக்களை தேடி மருத்துவம், மருத்துவர்கள் வீட்டுக்கே வந்து மருத்துவம் பார்க்கின்ற அந்த வசதி செய்து கொடுத்தார். இங்கே மாணவர்களாக வந்திருக்கீங்க, மாணவிகளுக்கென்று உங்களுடைய கல்வியை உயர்த்த வேண்டும் என்ற அந்த ஒரே நோக்கத்தோடு புதுமை பெண் திட்டம், அரசு பள்ளியில் படித்து நீங்கள் உயர்கல்விக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஊக்கத்தொகையாக மாதம் 1000 ரூபாய் திட்டம், அதுவும் ஒரு திட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 2 லட்சம் மாணவிகள் பயன்பெற்று கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதேபோல் இல்லம் தேடி கல்வி திட்டம், அதேபோல் இப்பொழுது அறிமுகப்படுத்தியிருக்கிறார் ஒரு 4 மாதங்களுக்கு முன்பு மாணவர்களுக்கான காலை சுற்றுண்டு உணவு வசதி. 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு உன்னத நோக்கத்தோடு காலையில் வந்தால் டிஃபன் அவங்களுக்கு பசங்களுக்கு அரசு பள்ளிகளில் ஃப்ரீ. இந்த திட்டத்தின் மூலம் அதிகம் பயன்பெற்றிருக்கேன், மாணவர்கள் அவங்களோட சேர்ந்து நானும் அதிகமாக பயன்பெற்றிருக்கேன். இப்போ நான் அடிக்கடி சென்னைக்கு வர்றதே ஒரு 2 நாள் 3 நாள் தான், மற்ற மாவட்டங்களில் தான் சுற்றுப்பயணத்தில் இருப்பேன். அப்படி மற்ற மாவட்டங்கள் போகும்பொழுது காலையில் 7 மணிக்கு எந்திரிச்சு ஆய்வு முதல் சாப்பாடு எங்கெல்லாம் சொல்லுவாங்க, காலையில் சாப்பாடு தான் இருக்கிறது ரொம்ப முக்கியமான சாப்பாடு, டிஃபன் சாப்பிட்றது ரொம்ப முக்கியமான சாப்பாடுவாங்க. நான் எங்கே தெரியுமா சாப்பிட்றேன், அரசு பள்ளியில் போய் அந்த பசங்களோட உட்காந்து தான் சாப்பிட்றேன். எனவே அந்த திட்டத்தில் அதிகமாக பயன்பெற்றது நானும் ஒருத்தன். அவ்வளோ அருமையான ஒரு திட்டம். இப்பொழுது 2 லட்சம் மாணவர்கள் பயன்பெற்றுக்கிட்டு இருக்காங்க. ஆங்கில நாளிதழ்கள் தொலைக்காட்சிகள்லாம் பாராட்டி இருக்கிறது, கிட்டத்தட்ட 60-70% மாணவர்களுடைய வருகை அட்டெண்டன்ஸ் இந்த திட்டத்தினால ஒட்டுமொத்த இந்தியாவே இந்த திட்டத்தை பாராட்டிட்டு இருக்கு. இப்போ தலைவர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க, தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாணவர்களுக்கும் 1ஆம் வகுப்புலேருந்து 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி பல்வேறு திட்டங்கள் மக்களை போய் சென்றடைஞ்சிருக்கு. நீங்கள் என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியுது, அந்த 1000 ரூபா தானே கரெக்டா? கண்டிப்பாக முத்தமிழர் கலைஞர் சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம்னு செஞ்சு காட்டின தலைவர் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள். அவர் வழியில் வந்த நம்முடைய தலைவர் அவர்களும் கண்டிப்பாக சொன்னதை செய்வார். இன்னும் ஒரு 2-3 மாதங்களில் தலைவர் அதற்கான அறிவிப்பை வெளியிடுவார். உங்களுக்கான உரிமை தொகை 1000 ரூபாய் கண்டிப்பாக தலைவர் அவர்கள் நிச்சயம் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவார்.